டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் இளைஞர்கள் குவிய உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம். விக்னேஷ், தற்போது சென்னை YMCA மைதானத்தில் எந்த அளவிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது, அங்கு இளைஞர்கள் குவிய உள்ளதாக வந்த தகவல் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் கோபால். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், வடகாடு உள்ளிட்ட 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்பந்தம் தெரிவித்து கையெழுத்திட்டதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உறுதியான தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமான தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய போராட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த சில தினங்களுக்காகவே சென்னையில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி மற்றும் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். இந்த சூழலை பொறுத்தவரையில் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் 500 மேற்பட்ட இளைஞர்கள் இன்று கூடி போராட்டம் நடத்துவதாக நேற்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியதை அடுத்து இங்கு ஏராளமான காவல்துறையினர் இன்று காலை முதலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலை பொறுத்தவரையில் இங்கு வரக்கூடிய போராட்டத்திற்கு வரக்கூடிய மாணவர்களும் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு இந்த போராட்டத்தின் போது திருவாரூர் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட விவசாயிகள் ஒருங்கிணைப்பட்டு அவர்களும் வரவழைக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காரணமாகவே இந்த போராட்டத்தை நடைபெற விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக இங்கு முன்கூட்டியே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டமானது 5 நடைபெறும் எனவும், அதற்கு ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய இந்த மைதானமானது தனியாருக்கு சொந்தமான மைதானம், அவர்களிடம் அனுமதி பெற்ற பின்னரே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என விவசாயிகள் மற்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலை பொறுத்தவரையில் இங்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறாக பல்வேறு தரப்பினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தற்போதைய சூழலின்படி இங்கு போராட்டம் நடைபெறாது எனவும் அவர்களை திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு சில விவசாயிகளின் வருகையும் இங்கு காணப்படுகிறது. அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து இங்கு போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது என்று கூறி அவர்களையும் வந்த விவசாயிகளையும் தங்களது சொந்த ஊருக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். கோபால் விக்னேஷ், அங்கு போராட்டத்திற்காக வர இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவிச்சீங்க. தொடர்ந்து YMCA மைதானத்தில் உடற்பயிற்சிக்கு வரக்கூடியவர்களும் நடைப்பயிற்சிக்கு வரக்கூடியவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறதா, அது பற்றி ஏதேனும் தகவல் இருக்கா? கோபால், சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு உடற்பயிற்சி மைதானங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவையில் ஒன்றானது இந்த YMCA மைதானம். இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் தினந்தோறும் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்வது வழக்கம். அவ்வாறு தான் தினந்தோறும் வழக்கமாக இங்கு உடற்பயிற்சி செய்யும் காரணத்தினால் இங்கு ஏராளமானோர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலை பொறுத்தவரையில் இங்கு போராட்டம் நடத்த வாய்ப்பிருப்பதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலை அடுத்து அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடற்பயிற்சி மைதானத்தை பொறுத்தவரையில் 3 சாலைகள் இருக்கின்றன. அந்த 3 சாலைகளில் இருக்கக்கூடிய கதவுகளும் அடைக்கப்பட்டு அங்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே இங்கு உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி செய்வதற்காக பல்வேறு வசதிகள் இருந்தும் இன்று ஒரு நாளைக்கு மட்டும் வழக்கமாக வரக்கூடியவர்கள் இங்கு வர வேண்டாம் எனவும் காவல்துறை சார்பில் அறிவிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அந்த அறிவிப்பு தகவல் தெரியாதவர்கள் வரும் பட்சத்திலும் அவர்களும் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். கோபால்.